நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜனவரி 17 தேதி ஆண்டின் பொது காலம் 2 வாரம் ஞாயிற்றுக்கிழமை. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய துய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 35-42 முடிய. யோவான் தம் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கி இருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர், அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள்பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேஃபா எனப்படுவாய் என்றார். கேஃபா என்றால் பாறை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டின் பொது காலம் 2 ஞாயிற்றுக்கிழமையிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் இயேசுவோடு தங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்ற ஒரு சிந்தனையை நமக்கு முன்வைக்கின்றது இன்றைய வாசகம். இயேசுவோடு தங்கி பெரியதொரு மாற்றத்தை நம்முடைய வாழ்விலை நாம் ஏற்படுத்த முயல வேண்டும் என்பதுதான். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இறை அழைத்தல் முகாமுக்கு செல்கின்ற 16-17 வயது உடைய அந்த இளைஞர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஓரிரு தினங்கள்தான் அந்த இறை அழைத்தல் முகாமிலே கலந்து கொள்கின்றார்கள். அவ்வாறு கலந்து கொண்ட பிறகு அவர்கள் தீர்மானிக்கின்றார்கள், இந்த இடத்திற்கு நான் செல்வதற்கு தயாராக இருக்கின்றேன், இந்த இடத்திலே இருந்து என்னுடைய வாழ்வு முழுவதையும் நான் அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றேன் என்று சொல்கின்ற பொழுது அந்த 3 ஒரு வாரம் 10 என்று சொல்கின்ற பொழுது அந்த இடத்திலே இருந்து தங்கி அவர்களோடு உறவாடி அவர்கள் செய்கின்ற செயல்களை அறிந்து கொண்டு அதற்கு பிறகு இந்த இடமானது மிகவும் பொருத்தமானதாக இருக்கின்றது, இந்த இடத்திலே இருந்து கொண்டு பலவற்றை என்னால் அறிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு சிந்தனை அந்த இளைஞர்களுக்கு தோன்றுகின்ற பொழுது மீண்டுமாக சென்று அவர்களோடு தங்குவதற்கு அவர்கள் முயல்கின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடிகின்றது இந்த இறை அழைத்தல் முகாமின் போது. இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவோடு தங்கி அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் அறிந்து கொண்டு அதன் பிறகு பார்த்தோம் என்றால் அவர்களுடைய வாழ்வு மிகவும் வித்தியாசமான ஒரு வாழ்வாக மாற்றப்படுகின்றது. இயேசு அழைக்கின்றார். எப்படி அழைக்கின்றார்? உரையாடல் மூலமாக. அந்த உரையாடல் அவர்களை நெருங்கி வரச் செய்கின்றது. யோவான் சொல்லுகின்றார், இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி என்று. அவர்கள் இயேசுவினுடைய பின்னால் செல்கின்ற பொழுது
இயேசுவினுடைய உரையாடலானது அவர்களை மீண்டும் மாற்றுகின்றது. அவரோடு தங்குவதற்கு, அவரோடு இணைவதற்கு, அவரோடு உறவாடுவதற்கு இது ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களை, அழகான வார்த்தைகள், யாரை தேடுகிறீர்கள், என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் வாழ்வதற்கின்ற ஒரு ஊற்றை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு தேடிய மனிதர்களுக்கு இயேசு ஒரு அழைப்பினை கொடுக்கின்றார், வந்து பாருங்கள், அந்த வாழ்வு கொடுக்கின்ற அந்த ஊற்றானது இருக்கின்றது, வந்து வாருங்கள் என்று அவர்களை அழைத்து பெரியதொரு மாற்றத்திற்கு, புதியதொரு திருப்பத்திற்கு அவர்களை அழைக்கின்றார் இறையேசுவில் பிரியமானவர்களே. ஆகவே நாமும் நம்முடைய வாழ்விலே இயேசு என்ற அருள் ஊற்றை கண்டுகொள்கின்ற பொழுது அவரோடு தங்குவதற்கு, அவரிலே செயலாற்றுவதற்கு நாம் முயற்சிகள் எடுப்போம். ஆம் இறையேசுவில் பிரியமானவர்களே, அந்த அனுபவம் என்ன செய்கின்றது? நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய அனுபவமானது மாற்றப்படுகின்றது. ஆகவே நம்முடைய வாழ்விலும் கூட இயேசு என்ற அருள் ஊற்றை கண்டுகொண்டு பிறருக்கு நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று அறிவிக்கின்ற வல்லமையும் ஆற்றலையும் பெறுவோம். வாருங்கள். அன்பு நிறை இயேசுவே, உம்மை பின்தொடர்ந்த சீடர்கள் அருளின் ஊற்றை கண்டுகொண்டதை போன்று உம்முடைய வார்த்தையின் மூலமாக, உம்மோடு தங்குவதன் மூலமாக, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக நாங்களும் அருள் வாழ்வினை பெற்றுக்கொண்டு பிறருக்கு உம்மை அறிவிக்க எங்களுக்கு ஆற்றலை தாரும். ஆமீன்.